காவிரி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எட்டு திசை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் முக்கியமான நிகழ்வுகளை பல்வேறு கோணங்களில் இந்த எட்டு திசை நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அலசி ஆராய்ந்து வருகிறோம். அந்த வகையில் வருகின்ற 12ஆம் தேதி கர்நாடக மாநிலத்தில் சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடைபெறவிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி சார்பிலும் பாஜக சார்பிலும் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்துள்ளன. இன்று பிரதமர் நரேந்திர மோடி தனது பிரச்சாரத்தை துவக்கியுள்ளார். 5 நாள் பிரச்சாரங்களில் மொத்தம் 15 பிரச்சார கூட்டங்களில் அவர் ஈடுபடவிருக்கிறார். ஏற்கனவே வெளியான கருத்து கணிப்புகளின் முடிவின்படி காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பு அமையும் என கூறப்பட்டிருந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடியின் பிரச்சார யுக்திகளால் இந்த வெற்றி வாய்ப்பு என்பது பாஜகவிற்கு சார்பாக அமையும் என்றும் பாஜகவினர் கருதுகின்றனர். இது குறித்து தான் இன்றைய எட்டு திசை நிகழ்ச்சியில் நாம் ஆலோசிக்க இருக்கிறோம். கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி வெல்வாரா வீழ்வாரா, இது குறித்து விவாதிப்பதற்காக நம்மிடையே 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றனர். திரு ரமேஷ் சேதுராமன், வலதுசாரி சிந்தனையாளர். திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர். மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். உங்கள் மூவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எட்டு திசை நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் பிரதமர் நரேந்திர மோடியின் தேர்தல் பிரச்சாரம் குறித்த செய்தி தொகுப்பு ஒன்றை பார்க்கலாம். நரேந்திர மோடி அவர்கள் பி எஸ் எடியூரப்பன் அவர்கள் ரைத பந்து எடியூரப்பன் அவர்கள் நம்மெல்லாரும் நெச்சின பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கர்நாடகாவில் மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல் வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் காங்கிரஸ், பாஜக மற்றும் மதச்சார்பற்ற ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் பிரதமர் மோடி பாஜகவிற்கு ஆதரவாக இன்று தனது பிரச்சாரத்தை துவக்கியுள்ளார். ஜனதேகே நமஸ்காரங்களு. இன்று காலை 11 மணிக்கு சாம்ராஜ் நகர் மாவட்டம் சந்தேமரஹள்ளியில் தனது பிரச்சாரத்தை துவங்கிய அவர், கர்நாடகாவில் பாஜக அலை இருக்கும் என்று நினைத்தால் பாஜக புயலே உருவாகியுள்ளது என கூறினார். மேலும் காங்கிரசின் சாதனைகள் குறித்து ராகுல் காந்தியால் 15 நிமிடங்கள் பேச முடியுமா என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் கட்சியினர் பேசுவதை தவிர வேறெதுவும் செய்வதில்லை எனவும் பாரதிய ஜனதா கட்சி செயல்படும் கட்சி எனவும் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு கர்நாடக மாநில தேர்தல் வெற்றி ஒரு முன்னோட்டமாக இருக்கும் என அரசியல் கட்சிகள் கருதுவதால் கர்நாடக தேர்தலை காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய தேசிய கட்சிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகின்றன. பொதுக்கூட்டத்தில் பேசிய எடியூரப்பாவும் ஜனதாதளம் கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பாஜக தனித்து பெரும்பான்மையை பெறும் என தெரிவித்துள்ளார். மேலும் பஞ்சாபை அடுத்து கர்நாடகத்தில் காங்கிரஸ் பலம் பொருந்திய கட்சியாக இருப்பதாலும் மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் தேர்தல்களும் அடுத்தடுத்து வருவதாலும் பாஜகவிற்கு இந்த தேர்தல் வெற்றி அவசியமானதாக உள்ளது. கருத்து கணிப்புகளில் காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என கூறப்பட்டாலும் அடுத்தடுத்து 3, 5, 7, 8 ஆகிய தேதிகளில் பிரதமர் மோடி 15 தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் ஈடுபட உள்ளதால் தேர்தல் முடிவுகளில் மாற்றம் இருக்கும் என பாஜக சார்பில் கூறப்படுகிறது. கர்நாடகாவில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி ஈடுபட்டது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். நாம் விவாதத்தில் இணையலாம் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி. பிரதமர் மோடி சொல்கிற மாதிரி அவருடைய ஏற்கனவே அவருடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது குஜராத்தில் ஒரு நிலைமையை மாற்றியிருக்கு. கடைசி நேர பிரச்சாரம் அப்படிங்கிறது குஜராத்தில் வெற்றி வாய்ப்பை ஈட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி கர்நாடகத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குஜராத்திலங்க கடைசி நேர பிரச்சாரம் வெற்றி வாய்ப்பை பெற்று தந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன காரணம்னா, மரியாதைக்குரிய பிரதமர் வந்து கடைசி நேரத்தில் அங்கே அழுதுட்டார். திரு மணிசங்கரையர் ஒரு வார்த்தை சொன்னார் என்பதை கையில் எடுத்துக்கொண்டு, நான் இந்த மண்ணின் மைந்தன், என்னை இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று தன்னை ஏதோ ஒரு ஜாதி துவேஷம் மாதிரி பேசினதாக ஒரு கதையை சொல்லி அங்கே அழுதார். அந்த மக்களிடத்தில், நான் உங்களில் ஒருவன், உங்களோடு இருப்பவன், உங்கள் முதலமைச்சராக இருந்தவன், எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும், என்னை இப்படி சொல்லிவிட்டார்கள் காங்கிரஸ்காரர்கள், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா, அதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாக்களிக்க. கடைசியில் என்னுடைய வளர்ச்சி திட்டங்கள், நான் குஜராத்தை பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு போகணுன்றதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. நான் இந்த மண்ணின் மைந்தன், என்னை இப்படி சொல்லிவிட்டார்கள்,
காங்கிரஸ்காரர்கள் என்னை கீழ்த்தரமாக பேசுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லிதான் வாக்கு வாங்கினார். பிரச்சாரத்தில் எல்லா தலைவர்களும் ஒரு மாதிரி பேசுறாங்க, இது அவருடைய தேர்தலுக்கான பிரச்சாரத்திற்கான ஒரு யுக்தியாக நீங்க பாக்கலையா? இதை எப்படிங்க யுக்தின்னு சொல்ல முடியும்? இது இந்தியால எந்த தலைவர்களும் கையாளாத ஒரு நிலைமையை நம்முடைய பிரதமர் அன்னைக்கு கையாண்டார். தேவையே இல்லை. திரு மணிசங்கர் ஐயர் அவரே கூட சொல்றாரு, நான் வந்து இதை இதாக தான் சொன்னேன், அதுக்காக காங்கிரஸ் வந்து அவரை கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. ஆனாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு அவர் என்னங்க, இந்தியாவில் மூன்றரை வருஷம் ஆட்சி நடத்தியிருக்கார். அந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி இந்தியாவில் கொடுத்துருக்கேன். இப்போது நம்முடைய பிரதமர் சொல்கிறாரு, கால் மணி நேரம் கூட காங்கிரஸில் ராகுல் காந்தி பேச முடியாதுன்னு சொல்கிறாரு. என்னங்க இந்த 10 ஆண்டுகளில் என்ன சாதனை பண்ணியிருக்கோம்? பிரதமர் மனசாட்சியை தொட்டு பேசணும். அதான் அவர் பேசுவாரா அப்படின்னு கேட்கிறாரு. 15 நிமிஷத்துக்கு பேசுவாங்க? 15 நிமிஷம் இல்லைங்க, 15 நாள் நான் பேசுவேங்க. சரி, ராகுல் காந்தி அவர்கள் அப்படி பேசுவார் அப்படின்னு? ராகுல் காந்தி என்னங்க பேசுறது? இந்த பொன் கிருஷ்ணமூர்த்தி 15 நாள் பேசுற, 15 நாள் வளர்ச்சின்னு சொல்லி நான் அந்த மன்மோகன் சிங் நரசிம்மராவ் பீரியட்ல இருந்து எடுத்தேன்னா 15 ஆண்டுகள் பேசுவேன். சரி, இப்படி அவர் ராகுல் காந்திக்கு எதிராக சவால் விட்டுருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, நம்முடைய பிரதமர் வந்து எப்பவுமே சவால் விடுறது ஒன்று, ரெண்டாவது தவறான வாக்குறுதிகள். நீங்கள் உங்களுக்கு தெரியும், பிரதமராக அவர் வேட்பாளராக இருந்தபோது அவரை மேடையிலே உட்கார்ந்து வைத்துக்கொண்டு அன்றைக்கு தேசிய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அந்நிய நாடுகளில் வந்து 85 லட்சம் கோடி வெளியே கருப்பு பணம் இருக்கு, கொண்டு வந்து போடுவோன்னு சொன்னாங்க. 15 லட்சம் கொடுப்போம்னாங்க. 4.5 வருஷம் ஆகுதுங்க, 1 ரூபா 15 நயா பைசா வரல, எல்லாமே வெற்று வாக்குறுதி. அதே மாதிரி பண மதிப்பிழப்பு பண்ணார். பண மதிப்பிழப்பில் என்ன சொன்னாருங்க, 2 நாளில் சரியாயிடும். நவம்பர் 8ஆம் தேதி என்ன சொன்னார்னா, 2 நாளில் எல்லாமே சரியாயிடும் சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஜப்பானுக்கு போனார். ஜப்பான் பிரதமரோட புல்லட் ட்ரெயினில் உட்கார்ந்து 50 நாளில் சரியாயிடும் சொன்னார். அதுக்கப்புறம் 3 மாதத்தில் சரியாயிடும் சொன்னார். இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது, இன்னும் கூட சரியாகல. இன்னும் ஏடிஎம்ல பணம் வரல. எந்த ஏடிஎம் போனாலும் பணம் இல்லை, ஏதோ ஒரு ஏடிஎம்ல பணம் இருக்கு. இதுதான் இன்றைய நிலைமை. சரி, பிரதமர் மோடி அவர்கள் வாக்குறுதிகளை கொடுப்பவர் அப்படின்னு சொல்லி நீங்க குற்றச்சாட்டு, வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்றாத வாக்குறுதி. சரி, திரு ரமேஷ் சிவராமன் அவர் பல்வேறு விஷயங்கள் சொல்றாரு, அதுல குற்றச்சாட்டுகளாக கூட சில விஷயங்களை வச்சாரு, பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தாரு. இன்னைக்கு பிரதமர் மோடி பேசியிருக்காரு, ராகுல் வந்து வெறும் பேச்சில் மட்டும்தான் இருக்காரு, செயலில் பாஜக தான் இருக்கிறது. இவர் அதையவே வந்து உங்களுடைய குற்றச்சாட்டா வைக்கிறாரு, வெறும் 15 லட்சம் ரூபா கொடுக்குற அப்படின்னீங்க, கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வைக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? 15 நாட்கள் தொடர்ந்து பேசுவேன் அப்படின்னு ஐயா அவர்கள் சொன்னாரு. முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, இப்போ லேட்டஸ்டா இந்த வாரம், அதாவது திட்டமிட்ட 1000 நாட்களுக்கு முன்னாடியே அனைத்து கிராமங்களுக்கும் மின் வசதி செய்யப்பட்டுள்ளது. 50 வருடத்தில் வந்து காங்கிரஸ் வந்து எத்தனை கிராமம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 94% கிட்டத்தட்ட பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த ஒரு டேர்மில் மட்டும் பாக்கி எல்லா கிராமங்களையும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணது, இது பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன் அந்த கிராமங்கள் இன்னும் கிராமங்களுக்கு மின்சாரம் சென்று அடையலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப ரிமோட் ஏரியாஸ். அங்கே வந்து இப்போ அதே மாதிரி நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, கிராமத்திற்கு மின்சாரம் வந்து விட்டது அப்படின்னா எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த ஊருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கணும், அது வந்து பள்ளி, பஞ்சாயத்து ஆஃபீஸ், மருத்துவமனை, போலீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி கவர்மெண்ட் பில்டிங் எல்லாத்துக்கும் அந்த எலக்ட்ரிஃபிகேஷன் ஆகியிருக்கணும். ஸோ அது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வீடுகளுக்கு மின் இணைப்பு தரும் திட்டம் ஒரு ஒரு வீட்டுக்கும் கட்டாயம் இருக்கணும். தண்ணீரை அடைந்ததாக கூட நீங்க வந்து சொல்றீங்க, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இல்ல இருந்தாலும் இந்த திட்டம் ஓரளவுக்கு நிறைவேறி இருக்கு. அவர் சொல்ற மாதிரி மற்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, இந்த கருப்பு பணத்தை வெளிக்கொண்டு வருவோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இது பண்ணாரு, அந்த வாக்குறுதி ஒன்று கொடுத்தாரு, அதை நிறைவேற்றவே இல்லை அப்படிங்கிறது. அதாவது அது என்ன சொன்னாங்கிறதே நீங்க தெளிவா பார்த்தாலே தெரியும். 15 லட்சம் 13 லட்சம் ஒரு ஒரு அக்கௌண்ட்லயும் போடுவோம் அப்படின்னு அவங்க சொல்ல, முழுமையா கொண்டு வருவோம் அப்படிங்கிறது. அதுல வந்து கவர்மெண்ட் வந்து முழு முனைப்புடன் செயல்படலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கே இருக்கு. ஆனால் நான் எப்போ சொல்றேன்னா, முழு முனைப்புடன் செயல்படலை அப்படிங்கும்போது, அதாவது அதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். அதாவது எப்படின்னா, யூரோப்பில் சுவிட்சர்லாண்ட்லேருந்து எல்லாமே வந்து இந்த கருப்பு பண பட்டியலை வந்து வெளியிடுறதுக்கு தயாராக இருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் காங்கிரஸ் பீரியடில் வலிய போய் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இல்லை எனக்கு பழசெல்லாம் வேண்டாம், இந்த தேதியிலிருந்து மட்டும் நீ எனக்கு கொடுப்போறோம்.
நரசிம்மராவ் அவர்களை பத்தி சொன்னார். நரசிம்மராவ் பொறுத்த வரைக்கும் எனக்கு மிக 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 பெரும் மதிப்பு உண்டு அவர் மேலே. நரசிம்மராவ் அவர்களை விட ஒரு சிறந்த பிரதம மந்திரியை இன்னைக்கு நீங்க காட்ட முடியாது. ஏன்னா அவர் வந்து மோடி அவர்கள் நரசிம்மராவை விட ஒரு அவர் அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு. அதாவது நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா டைம் லைனை பேஸ் பண்ணி பார்க்கணும். நான் வந்து ரொம்ப ஒரு ஓபனா தான் பேசணும். நான்கரை ஆண்டுகால ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னாலும் வர முடியாது அப்படிங்கிறீங்க? இல்ல, காரணம் என்னன்னா டைம் லைன் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த பீரியட்ல, அதாவது இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு உலக பொருளாதார மயமாக்கல்ங்கிற அந்த இதில் வந்து ஓப்பன் மார்க்கெட்டுங்கிற இதில் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் அதை அப்போ கொண்டு வந்தவர் அவர். அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் ஃபென்டாஸ்டிக்காக அவர் பண்ணார். ஆனால் அந்த மாதிரியான ஒரு ஜீனியஸ் இருந்த இதில் அதுக்கு அடுத்து வந்தவர் மன்மோகன் சிங். அவரை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். வாய் பேசாமல் ஒரு சிங்கம், சர்க்கஸ் சிங்கமாக இருந்து எப்படி செயல்பட்டார், அவரை அவருக்கு பின்னால் நின்று கொண்டு சாட்டையை சுழற்றி எப்படி நாட்டை கொள்ளையடித்த ஒரு குடும்பம், அதை பற்றியும் நான் ஃபர்தராக பேச வேண்டாம். ஏன்னா மக்களுக்கே தெரியும். அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது திரு ராகுல் காந்தி. ராகுல் காந்தியை பார்த்தா எனக்கு நிஜமாகவே பரிதாபப்பட வேண்டும் என்ற நிலைதான் வருகிறதே தவிர அவரை பற்றி ஃபர்தராக பேச வேண்டிய ஒன்றுமே கிடையாது. அவர் பரிதாபப்பட வேண்டிய நிலை இருக்கிறது அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம்? ஏன்னா அவர் வந்து இன்னும் ஆட்சிக்கு வரலை. அவர் முன்னாடி இதில் போயில கட்சியில் மட்டுமே நிர்வாகியாக இருக்கிறார். எதை கட்சியையே முழுமையாக நிர்வாகம் பண்ண முடியலை அவங்களால. இவர் வந்து ஆட்சியை வந்து ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்து வேற அந்த இதை நம்ம பார்க்கணுமா? சரி, கட்சிக்குள்ள அப்படிங்கிறது அவங்களுடைய கட்சியாக இருக்கலாம். அது என்ன முடிவெடுக்கிறார்கள் அப்படிங்கிறது அவங்க கட்சி சார்ந்தது. அது எப்படி நீங்க நிர்வாகத்தோட ஒப்பிடுவீங்க? இந்த நாட்டு கட்சி நிர்வாகம் சேர்ந்ததுங்க, சார்ந்ததுங்க, என்னங்க எப்படி சொல்றீங்க? அவர் அவரால ஒரு தெளிவான எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவா பேச முடியல. அதாவது மக்கள்கிட்ட போனா மக்கள் வந்து இப்ப அவரோட கூட்டத்தை எப்படி வந்து பாக்குறாங்கன்னு பார்த்தா ஒரு காமெடி கூட்டமாக கூட சமயத்தில் பார்க்குறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, விவசாயிகளுக்கு வந்து நிலவில் வந்து விவசாயம் செய்வதற்கான அனைத்து வழிமுறைகளும் ஏற்படுத்துவேன். அதே மாதிரி வந்து நீங்கள் எல்லாரும் சார் நான் உங்களுக்கு தரேன் சார், வீடியோவே தரேன் சார். நிலவுல போய் விவசாயம் பண்ண முடியும் சார். நான் உங்களுக்கு வீடியோ தரேன் சார். நீங்க உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. அதே மாதிரி அமைதியா இருக்கன்றதுல சார் தரேன் சார், வீடியோ தரேன் சார், வீடியோ ஆதாரம் தரேன் சார். அடுத்து இல்ல, அதை விட்டுருங்க. வீடியோ ஆதாரம் தரேன் உங்களுக்கு. அதுக்கு அடுத்த விஷயத்துல சொல்றாரு, இந்த உங்களுக்காக ஒரு மிஷின் பண்ணுவேன். நீங்க எல்லாம் வந்து உருளைக்கிழங்கு பயிரிடுங்க. உருளைக்கிழங்கை வந்து இந்த பக்கம் விட்டீங்கன்னா அந்த பக்கம் தங்கம் வந்து கொட்டுற மாதிரி நான் மிஷினை பண்றேன். அதாவது மக்களுக்கு தேவையில்லாத வாக்குறுதி. அவருடைய தொகுதியில் மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே எவ்வளவு மோசமான நிலையில இருக்காங்க. அமைதியை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரமேஷ், ராகுல் காந்தி மீது இந்த ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி மீது இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இல்ல, பிரதமர் மோடி அவர்களே சொன்னார் 15 நிமிஷம் அவர் தொடர்ந்து பேசுவாரா சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு. மோடி செய்த சாதனைகள் என்னென்ன நீங்க இந்த 4.5 ஆண்டுகள் ஆட்சியில என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்காரு அப்படின்னு நீங்க பட்டியலிட முடியுமா? தாராளமா. இப்போ உங்களுக்கு வந்து எந்தெந்த மினிஸ்ட்ரி வகையாக பார்க்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல ஷிப்பிங் மினிஸ்ட்ரி. அதாவது ஷிப்பிங் மினிஸ்ட்ரியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாகர்மாலா திட்டம். இதன் மூலமாக நாட்டுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தும் திட்டம் மட்டுமல்ல, உலக அளவில் நமக்கு சவுத் ஏசியன் ரீஜியன் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, சாதாரண மக்கள் ஏவியேஷன், உடான். இன்னைக்கு வந்து லோ காஸ்ட் கேரியர்ஸ், ஏதாவது டயர் 2 சிட்டிஸ்னு சொல்லக்கூடிய இரண்டாம் நிலை நகரங்களுக்கு கவர்மெண்ட் இது பண்ணிருக்காங்க. இல்ல, ஒரு பக்கம் தகவல் தொழில்நுட்பத்துல அவ்வளவு கேட்டிங்கல்ல நான் சொல்றேன். மூணாவது விஷயம் வந்து மின்சாரம். எந்தெந்த கிராமங்களுக்கும் மின்சாரம் சென்று அடையவில்லையோ அந்த கிராமங்களுக்கு மின்சாரத்தை அவர்கள் இது பண்ண வச்சிருக்காங்க. நாலாவது விஷயம், எந்தெந்த விவசாயிகளுக்கு எதிரான ஒரு கவர்மெண்ட்டா வந்து மோடி கவர்மெண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்தது மோடி கவர்மெண்ட். அதே மாதிரி இன்னைக்கு விவசாயிகளுக்கு எப்பவும் இல்லாமல் அதிகமாக உற்பத்தி செய்யும் திறன் வந்திருக்கு. இதனால நம்மளோட இம்போர்ட் பண்ணினோம்னா, ஒருவேளை நம்ம வந்து இறக்குமதி இந்த தால் பருப்புகள்லாம் இறக்குமதி பண்ணோம்னா
அதனால நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகுமோ, விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்காதோ, அதனால நமக்கு வந்து விவசாயிகள் பலனடையாம போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு 0% இருந்த இறக்குமதி வரியை 50% உயர்த்தி அதன் மூலமா இறக்குமதியை இன்டெரக்டா தடை பண்ணி நம்மளோட விவசாயிகளுக்கு அந்த பலன் சென்று அடைய வேண்டும்ங்கிற வேலையில இருந்து எல்லாமே விவசாயிகள் விவசாயிகள் குறித்து இவ்வளவு பெரிய விஷயம் சொல்றீங்க, இவ்வளவு பெரிய விஷயங்கள் அவர் செஞ்சிருந்தாலும் கூட மகாராஷ்டிராவிலேயே விவசாயிகள் அவ்வளவு பெரிய போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. தமிழ்நாட்டில இருந்து ஏன் டெல்லியில போய் விவசாயிகள் போய் அம்மனமாக வந்து போராட்டத்தில் ஈடுபடும்? தமிழ்நாட்டில இருந்து விவசாயிகள் யாரு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆடிக்காரி விவசாயிகள். அவங்கள பத்தி நான் பேச, அதுல இருக்கிற எல்லா விவசாயியும் ஒவ்வொரு விவசாயியும் அந்த விவசாயிகள் நீங்க சொல்லுவீங்க. அதாவது வெறும் அரசியல் காரணத்துக்காக ஒரு போராட்டம் நடக்கும் போது அதை பத்தி பேசிதான், இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அவங்க பண்ணினது. அதனால பிரதம மந்திரி அவங்க சந்திக்கிறது கூட தயாரால. இதே சமயத்துல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால பண்ணினாங்கன்னு சொன்னீங்க, ஒரு சில வில்லேஜஸ்ல அவங்களுக்கு தண்ணீர் ப்ராப்ளம் இருக்கு. அதாவது மகாராஷ்டிராலயும் தொடர்ந்து அவங்களுக்கு நிறைய தண்ணீர் இல்ல. ஒரு சில வில்லேஜஸ்ல 100,000 பேரோ இல்ல 10,000 பேர் 50,000 பேர் திரளக்கூடிய அளவுக்கான ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஒரு சில வில்லேஜஸ்ல மட்டும் இருந்தா அவங்களுக்கு காமன் அவர்களுக்கு தண்ணீர்னு வரும்போது என்னங்க பண்ணும், அப்ப அவங்க அதுக்கு உண்டான கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அவங்க வரதான் செய்வாங்க. சரி, நீங்க விவசாயிகள் குறித்து நிறைய விஷயம் பேசணும், தொடர்ந்து பேசலாம் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். பிரதமர் மோடி இன்னும் ஒரு 15 நிமிஷம் அவர் தொடர்ந்து பேசுவார், எந்த ஸ்கிரிப்டும் இல்லாம அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதும், ராகுல் காந்தி இவர் மீதான குற்றச்சாட்டுகள் வைக்கிறதும், இது வழக்கமான ஒரு தேர்தல் பிரச்சாரம் மாத்தி மாத்தி குறை சாட்டுவாங்க, குற்றம் சாட்டுவாங்க பார்க்க முடியுமா? முதல்ல வந்து இந்த 15 நிமிஷம் ராகுல் காந்தி தொடர்ந்து பேசுவாரா, அவரால் முடியுமா அப்படிங்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு துவக்கி வச்சது ராகுல் காந்தி. ராகுல் காந்தி சில நாட்களுக்கு முன்னால் பார்லிமெண்ட்டில் மோடியினால 15 நிமிஷம் பேச முடியுமான்னு கேட்டார். பொதுவாக இந்த மாதிரியான ஒரு சவடால்தனமாக பேசுறதுங்கிறது அது யாராக இருந்தாலுமே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்குமே அழகில்லை. முதல்ல ராகுல் காந்தி ஒரு அகில இந்திய ஒரு பெரும் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர். அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் பார்த்து 15 நிமிஷம் உங்களால் பேச முடியுமாண்ணா, 1 நிமிஷம் கூட பேசாத சில பிரதமர்களை 10 ஆண்டு காலமாக நம்ம பார்த்துருக்கோம் இப்படி. அதில் 15 நிமிஷம் பேச முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்போது அதுக்கு மௌனம் சாதித்த மோடி எந்த இடத்துல பதில் சொல்லுமோ அந்த இடத்துல பதில் சொல்கிறார். இது வந்து ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கான பதில், சவால் கிடையாது. அவர் கேட்ட கேள்வி அதில் இல்லை, அவர் கேட்ட கேள்வின்னு எடுத்துக்கிட்டாலும் பார்லிமெண்ட்டில் அவர் பேசலாமே. பிரதமர் மோடி அவர் பார்லிமெண்ட்டில் இப்போ இதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறார், இதுதான் தந்திரம்னு சொல்கிறேன், இதுதான் ராஜதந்திரம், இதுதான் அனுபவத்தில் ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் இடையில் இருக்க வித்தியாசம்னு நான் பார்க்குறேன். இது ஒன்று. ரெண்டாவது, அவர் சொல்லியிருக்கிற ரொம்ப சட்டலாக ஒரு விஷயம் இருக்குது, நிறையா பேர் மிஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. அவர் சொல்கிறார் 15 நிமிஷம் ராகுல் காந்தியால் பேச முடியுமா, அவர் எந்த மொழியாக வேணாலும் இருக்கட்டும், இங்கிலீஷோ ஹிந்தியோ இல்லாட்டி அவர் தாய்மொழியில் எங்கே வேணாலும் பேசட்டும் அப்படின்னு. இது போகிற போக்கில் ஹிந்தி இங்கிலீஷோ ஹிந்தியோ இல்லாட்டி அவரது தாய்மொழியோ அப்படின்னா, ஹிந்தி அவரது தாய்மொழினா என்ன, அது எது அப்படின்னா அவருடைய தாய்மொழி இத்தாலி. இப்ப இத்தாலிங்கிறத லேசா கொக்கி போட்டு இழுக்கிறேன். ஒரே 1 நிமிஷம் சார், அவர் பேசுறத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் பேசுறதுல சட்டில் அவர் மீன் பண்றது இதுதாங்கிறத சொல்றேன். ஏன்னா அவர் சொல்றாரு இங்கிலீஷோ ஹிந்தியோ அல்லது அவர் தாய்மொழியிலையோ அப்படின்னா, ஹிந்தி தாய்மொழி இல்லை அப்படின்னா அவர் தாய்மொழி வேற ஏதோ ஒண்ணு, அது என்ன சொல்ல வராரு? இதுதான் இந்த மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சது. இது வந்து அப்புறம் அவர் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்க அந்த லொகேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். கர்நாடகாவில் பிஜேபி ரொம்ப வீக்காக இருக்கிற இடம் சவுத் கர்நாடகா. சாம்ராஜ் நகர் அந்த பிராந்தியத்திலேருந்து தான் அவர் ஆரம்பிக்கிறார். ஒரு வீக்கான ஏரியாவிலேருந்து தான் ஆரம்பித்து போகிறார். இவருடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்னங்கிறத போக போக பார்ப்போம். ஆனால் எப்போதுமே வந்து இதுவரைக்கும் பார்த்தோன்னா அந்த குஜராத் விஷயத்துலையும் சரி அதுக்கு முன்னாலேயும் சரி, பொதுவாக அவர் போகிற இடத்துல அட்லீஸ்ட் என்னோட கணிப்பு ஒரு 3-4% ஸ்விங்கை வரைக்கும் மோடியினால் ஏற்படுத்த முடியும், ஒரு தாக்கத்தை உருவாக்க முடியும். தொடர் பிரச்சாரம் இருக்குது, அதாவது 5 நாள் 15 பொதுக்கூட்டத்தில் அவர் அட்ரஸ் பண்ண போகிறாரு. அது எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸு. அதே போல் அவருடைய ஸ்டைலில் ஆரம்பிக்கிற அவருக்கே உண்டான சில, நாங்களாம் வந்து ராகுல் காந்தி மாதிரி பெரிய மனுஷங்களா நாங்கள் கிடையாது, அவர் நாம் தார் நாங்கள் காம் தார், நாங்களாம் சாதாரண ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் மேனோட தன்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிற விதமாக அவர் பேசுகிற விஷயங்கள். அதே போல் இந்த 100% எலக்ட்ரிஃபிகேஷனை காட்டிட்டு இதுக்கு அட்லீஸ்ட் ராகுல் காந்தி பாராட்டு தெரிவிச்சிருக்கலாம், அதுவும் இன்றைக்கி 1 மே, இதுக்காக எவ்வளோ தொழிலாளர்கள் பாடுபட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு போகிறது. இந்த மாதிரியான ஒரு பிரச்சார உத்தியை வந்து அவர் கொண்டு செலுத்துகிறார். இதில் வந்து அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இங்கே வந்து பிஜேபியினுடைய அலை அல்ல புயலே வீசி கொண்டு இருக்கிறது.
அலை வீசுதா புயல் வீசுதாங்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியத்தான் போகுது. ஆனால் இவர் இந்த மாதிரி பேசுகிறார் இல்லையா, இந்த விதமான ஒரு பேசுவதில் பேசுவதன் மூலமாக உணர்வுகளை கிளப்புவதிலும் அந்த உணர்வு கொந்தளிப்பில் ஒவ்வொருவரும் வைத்திருப்பதிலும் மோடி வந்து ஒரு நிபுணத்துவம். அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, இவர்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இவர் வந்து பேசுவதில் மட்டும் வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்கார், ஒரு மன்னராக இருக்கார் அப்படின்னு வந்து காங்கிரஸ் கட்சியில் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா குஜராத் தேர்தலிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப இமோஷனலாக வந்து பீப்புள் வந்து டச் பண்ணுறது, அதே மாதிரி தான் இந்த தேர்தலையும் கையாண்டிருக்கார். இப்போ சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்தையும் நிழலில் நிற்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அதையும் தாண்டி கூட்டம் வந்து விட்டது, என்னால் நிழல் கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அவ்வளோ அந்த பெரிய கூட்டத்தில் அவங்கனால சரியான அந்த பேனர்ஸ் இதெல்லாம் போட முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பாசிட்டிவாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஹிந்தியில் பேசுறது அவரோட ஒரு பாசிட்டிவாக நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, அவருக்கு சுலபமான மொழி ஹிந்தி. ஹிந்தி வந்து இப்போ கர்நாடகாவில் ஏற்றுக்கிறாங்களே, அவர் பேச்சை கேட்குறாங்களே அத்தனை பேரும், ஹிந்தி அவங்களுக்கு புரியுது. அவங்க கேட்கல, பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருந்தார், கர்நாடகத்தில் திருப்பி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தார் இருக்கலாம், ஆனால் ஹிந்தி அவருக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது, ஹிந்தி அவருக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது, அது ரீச் ஆகும்னு அவர் நம்புகிறாரு. அவர் எல்லா இடத்துலையும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. இது இன்னொன்று, இந்த உணர்வு கொந்தளிப்பாக பேசுறதுன்னு இருக்குல்ல, இப்போ வந்து சார் சொன்ன அந்த நீச்சாத்மி அந்தது, அது வந்து நீச்சாத்மிங்கிறது ரொம்ப கடுமையான ஒரு விஷயம்னு நம்பினனால தான் காங்கிரஸே மனுஷங்கரையில் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் வந்து இதுக்கு முன்னாலேயும் மனுஷங்கரையர் வந்து இந்த டீக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா எங்கள் காங்கிரஸ் கமிட்டிக்கு வேணால் வந்து வித்துட்டு போகணும்னு ஒரு வார்த்தை சொல்ல போக, அதே ஒரு மிகப்பெரிய பிரச்சார உத்தியாக இதை வந்து பிரச்சார உத்தியாக செய்யலாமா கூடாதானே கேட்க முடியும். அதாவது எப்போதுமே எப்படின்னா ஒரு எலெக்ஷன் வந்தாச்சுன்னா கிடைக்கிற கொழு கொம்பு இருக்கல ஒரு சின்ன கிளை, அதை கூட பிடிச்சிப்பாங்க. எந்த இடத்துல எது ஃப்ளாரப் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது இதே மாதிரி நம்ம பார்க்கணும்னா, இதே போல் உணர்ச்சி கொந்தளிப்புக்காக சொல்கிறேன், இப்போ நடந்த குஜராத் எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷனில் சோனியா காந்தி வந்து மோடியை கில்லர் மெர்ச்சன்ட்டுன்னு சொன்னாங்க. இது என்ன வார்த்தை? இதை வச்சு அவங்க வந்து எமோஷன்ஸை கலப்புறதுக்கு பார்த்தாங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை, ஆனால் அவங்களும் அப்படி பேசியிருக்காங்க. அதனால் இந்த ரெண்டு பேரில் யாருமே சளைச்சவங்க கிடையாது, இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று, நம்ம நாட்டை பொறுத்தளவில் கேம்பெயின் அப்படிங்கிறது பேச்சினால் சாதிக்கப்படக்கூடியது, பேச்சினால். ஏன்னா அதுதான் கேம்பெயினே, அந்த ஒரு மாதத்துக்கு பேச்சு தான் சாதிக்கும். அந்த பேச்சில் வந்து பல்வேறு அக்கௌண்ட்ஸ்லாம் வரும், இவர் என்ன சாதித்தார், இவர் என்ன சாதித்தார் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள்லாம் அது ஒரு டிபேட்டபிளாக போயிட்டு தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து உணர்வு பூர்வமாக அது கொண்டு போய் சேர்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அதில் எப்படி மோடியினாலும் ஒரு இம்பேக்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த இம்பேக்ட் வந்து பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வருமா அல்லது காங்கிரஸுக்கும் அதுக்கும் இடையில இருக்க வித்தியாசத்தை குறைக்குமாங்கிறது நமக்கு போக போகத்தான் தெரியும். அதெல்லாம் போக போக தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தேர்தல் கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு என்னவாக இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டிய இருக்கிறது. தேர்தல் அறிக்கைகள் குறித்து இரண்டு கட்சிகளும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சென்னை பெருங்குளத்தூரின் பாஷ் எஸ்எஸ்எம் நகர், வேலச்சேரி ரோட் மற்றும் பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி சாலையை இணைக்கும் 150 அடி சென்னை கிழக்கு புறவழி சாலையில் அமைந்துள்ள எஸ்எஸ்எம் நகரில் நினைத்து பார்க்க முடியாத குறைந்த விலையில் 1 BHK பிளாட் சதுரடி ரூபாய் 3500, 2 and 3 BHK பிளாட் சதுரடி ரூபாய் 4750. எஸ்எஸ்எம் நகர், விசிட் அண்ட் அட்மயர் எஸ்எஸ்எம் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ். கால் 044-2279-2082. காவேரி நியூஸ் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் ராஜு. ராமநாதபுரத்திலிருந்து செலியன். காவேரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிக்கந்தருடன் சேலத்திலிருந்து சரவணன். காவேரி நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து பிரபு. காவேரி நியூஸ் செய்திகளுக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் சந்தோஷ். காவேரி நியூஸ் செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து பா ராஜேஷ். காவேரி நியூஸ் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து பிரபாகரன். ஒளிப்பதிவு அருண்குமாரும் கந்தப்பழனி பேர். காவேரி நியூஸ் திருச்சி. காவேரி நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து சதீஷ்குமார். எட்டு திசை நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி வெல்வாரா வீழ்வாரா என்பது குறித்து பேசி வருகிறோம். கருத்து கணிப்பு முடிவுகள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் என்னவாக இருந்தன என்பது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். வணக்கம். மே 12 நடக்கவிருக்கும் கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் பிரதான கட்சிகளாக காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சி ஆகிய கட்சிகள் போட்டியிடுகின்றன. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள், கர்நாடக மக்கள் யாரை முதல்வர் நாக்காளியில் அமர வைப்பார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்தோம் பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக சில தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொலைக்காட்சிகள் அவர்களது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கின்றன. அவர் என்னென்ன என்று எப்படின்னு பார்க்கலாம். முதலாவதாக
டைம்ஸ் நவ் மற்றும் விஎம்ஆர் கருத்து கணிப்புகள் வெளியிட்டு இதில் காங்கிரஸ் 91 இடத்தையும் பாஜக பாரதிய ஜனதா கட்சி 89 இடத்தையும் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி 40 இடங்களையும் மற்ற கட்சிகள் 4 இடங்களையும் பிடிக்கும் என கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக நியூஸ் எக்ஸ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் காங்கிரஸ் கட்சி 77 முதல் 81 இடங்களையும் பாஜக கட்சி 73 முதல் 76 இடங்களையும் ஜனதா தள கட்சி 66 முதல் 66 இடத்தையும் பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற கட்சிகள் 4 முதல் 5 இடங்களை பிடிக்கும் என கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக பப்ளிக் டிவி வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் காங்கிரஸ் கட்சி ஆளும் காங்கிரஸ் கட்சியானது 85 முதல் 95 இடங்களையும் பாஜக கட்சி 75 முதல் 85 இடங்களையும் ஜனதா தளம் கட்சி 40 முதல் 45 இடங்களையும் பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதர கட்சிகளானது 5 இடங்கள் வரை பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக இந்தியா டுடே வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் காங்கிரஸ் கட்சி 90 முதல் 101 இடங்களையும் பாரதிய ஜனதா கட்சி 78 முதல் 86 இடங்களையும் ஜனதா தளம் கட்சியானது 34 முதல் 43 இடங்களையும் மற்ற கட்சிகள் 4 முதல் 7 இடங்களை பிடிக்கும் என இக்கருத்து கணிப்பு மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தபடியாக சி4 என்ற நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் காங்கிரஸ் கட்சியானது அதிகத்துக்கும் மேற்படியான மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடிய 126 இடத்தையும் பாஜக கட்சி 70 இடத்தையும் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியானது 27 இடத்தையும் இதர கட்சி ஓர் இடத்தையும் பிடிக்கும் என இக்கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக டிவி நைன் மற்றும் சி ஓட்டர் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் காங்கிரஸ் கட்சியானது 102 இடங்களையும் பாஜக கட்சியானது 96 இடங்களையும் ஜனதா தளம் கட்சி 25 இடங்களையும் பிடிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக ஏபிபி நியூஸ் கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் காங்கிரஸ் கட்சியானது 85 முதல் 91 இடங்களை பிடிக்கும் மற்றும் பாஜக ஆனது 89 முதல் 95 இடங்களை பிடிக்கும் ஜனதா தளம் கட்சியானது 32 முதல் 38 இடங்களை பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக கருத்து கணிப்பு சராசரி, அதாவது இத்தனை கருத்து கணிப்பு இதை வந்து ஒரு சராசரியாக நம்ம பார்த்தோன்னா யார் வந்து கர்நாடகா மக்கள் அங்கே முதல்வர் நாற்காலியில் அமர வைப்பார்கள் என்று பார்த்தால் சராசரியாக காங்கிரஸ் கட்சியானது 107 முதல் 112 இடங்களை பிடிக்கும் என இதன் மூலம் கர்நாடக மக்களின் மனநிலை என்னவாக இருக்கின்றதனால் மறுபடி காங்கிரஸே நாம் ஆட்சியில் அமர வைக்கலாம் என்பது போல் ஒரு மனநிலை வெளியாகியுள்ளது. பாஜக கட்சியானது 79 முதல் 85 இடங்களையும் ஜனதா தளம் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியானது 41 முதல் 43 இடங்களை பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஜனதா தளம் கட்சியோட ஆதரவு நிச்சயமாக யார் ஜெயித்தாலும் அவங்களோட ஆதரவு வந்து இக்கட்சிக்கு தேவைப்படும் அப்படின்றது ஜனதா தளத்தோட முக்கியத்துவம் இதிலிருந்து நம்ம வெளிப்படுது. இருந்தாலும் தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் நம்ம 2 வாரங்கள் இருக்குது. கர்நாடக மக்கள் மனநிலை 2 வாரங்களுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், அவங்க யாரை வந்து சிஎம்மா மறுபடி அமர வைப்பாங்க, ஆளும் காங்கிரஸே அமருமா ஆர் பாஜக கட்சி அமருமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நன்றி. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் என்னவாக இருக்கும் என்பதை பார்த்தோம். திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி, இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, காங்கிரஸ்க்கு முன்னாடியில் இருந்தாலும் கூட ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பிஜேபியும் காங்கிரஸும் வந்து ரொம்ப மினிமல் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. இது வந்து பிரதமர் மோடியோட பிரச்சாரத்துக்கு அப்புறமா பாஜக வசம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு பாஜக சார்பில் சொல்லப்படுது. எந்த அளவுக்கு நீங்கள் இதை பார்க்குறீங்க? இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா கர்நாடகாவில் பெரும்பாலும் ஆண்ட கட்சி திருப்பி ஆட்சியை பிடிப்பதில்லை, மாற்றி மாற்றி தான் பாஜகவும் காங்கிரஸும் ஆட்சியில் இருக்கின்றன. இந்த விஷயத்தையும் சேர்த்து எப்படி பார்க்குறீங்க? இந்த தடவை எங்களுடைய முதலமைச்சர் சித்தராமையா மீது நம்முடைய இப்போ பேசினவர் கூட சொன்னார், முதலமைச்சர் கேண்டிடேட்டை வச்சு காங்கிரஸுக்கு எவ்வளோ வெற்றி பெற முடியும்ன்றத கூடுதலாகவே சொன்னார். ஆகவே எங்கள் சித்தராமையா மீது வந்து மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது, நம்முடைய மாநிலத்திற்கு நிறைய செய்திருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் அங்கே இருக்கிறது. ஆனால் திரு எடியூரப்பா அவர்கள் மீது மிகப்பெரிய ஆழமான ஒரு ஊழல் முத்திரை அவர் மீது பணிந்திருக்கிறது, அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ஜனார்த்தன ரெட்டி என்ற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அவர் மேலே சுரங்க ஊழல் என்ற ஒரு ஊழல் இருந்து அவர் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் பெயிலே வந்தார்.
அப்போது அங்கே வந்து பிஜேபி மேலே ஊழல் முத்திரை அதிகமாகவே இருக்குது. எங்கள் அமைச்சர்கள் அத்தனை பேர் மீதும் ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு நான் சமீபத்தில் கர்நாடகா போய் வந்தபோது எல்லா இடங்களிலும் பரவலாக காங்கிரஸுக்கு நல்லா இருக்குது. மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு சீனிவாசன் அவர்கள் சொன்னார், பிரதமர் அவர்கள் வந்து நீங்கள் எந்த மொழியில் ஒன்றாலும் பேசலாம், இத்தாலி மொழியில். நான் என்ன கேட்குறேங்க, திரு அத்வானி அவர்கள் சோனியா காந்தியை வெளிநாட்டவர் சொன்னவுடனே திரு வாஜ்பாய் அவர்கள் கூப்பிட்டு உடனே மன்னிப்பு கேளுன்னு சொன்னார். இந்த நாட்டிற்கு வாழ வந்த மருமகள் அவன், நீங்கள் கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னார். அடுத்த நாள் பெரிய மனுஷன் அத்வானி பகிங்கரமாக மன்னிப்பு, நான் சொன்னது தவறு, மன்னித்து விடுங்கள்னார். அப்போது அத்வானியே அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அவர்கள் இரண்டு பேரும் அவங்களே என்ன மனநிலையில் இருந்தாங்க, நம்ம வீட்டுக்கு வந்த மருமகாவை நீங்கள் எப்படி அப்படின்னா அவங்களையே அப்படி சொல்லும் பொழுது சார் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் எந்த மொழியில ஒன்னாலும் இல்ல. இந்த இடத்துல என்னன்னா நானே சொல்லிடுறேன், அவர் அல்ல அவர் சொல்றதா சொல்லல, அவருடைய அவர் பிரதமர் மோடி என்ன பேசினாரோ அதை மட்டும் அவர் சொல்லிடுறாரு. பிரதமரே கூட சொல்லட்டும் சார், சார் சொன்ன மாதிரி நான் என்ன சொல்றேன், பிரதமரை கூட சொல்லட்டும். பிரதமர் ஏதோ ஒன்னாலும் மேடையில் ஏறினா போய் சொல்லுவாரு, நிறைய ஏதோ சொல்லுவாரு, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு பேசக்கூடாதுன்னு இவர் சொன்னார். ராகுல் காந்தி பேசுனா அந்த மேடை ஜோக்கா இருக்குன்னு கிடையாது, பிரதமர் பேசுகின்ற மேடை தான் ஒரு காமெடியன் மேடையா இருக்கு. இன்னொரு விஷயம், அவர் ராகுல் காந்தி கேட்டார், நாடாளுமன்றத்தை பார்த்து நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள், வந்து உள்ள பேசுங்கன்னு கேட்கிறாங்க, நீங்க ஒரு நாள் கூட எதற்குமே பதில் சொல்லவே இல்லை, நீங்க அதை தான் கேட்டாரு. அதற்கு இது இடம் இல்லை, நாடாளுமன்றத்தில் நீங்க பேசிட்டு ஐயா 15 நிமிடம் பேச சொன்னீர்கள், 150 நிமிடம் பேசியிருக்கிறேன் என்று நீங்கள் நிரூபித்திருக்கணும். அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாரு, வாய் பேசாத பிரதமரை 10 ஆண்டுகள் பார்த்தோம் என்றார், கிடையவே கிடையாது. நாடாளுமன்றத்தில் ஆணித்தரமாக பணமதிப்பிழப்பு வந்தபோது பேசியதை நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த பிரதமர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நெத்தில் அடித்த மாதிரி சொன்னார், இதனால் 400,000 கோடி ஜிடிபி 2% கீழே இறங்கும் என்று சொன்னார். இன்றைக்கு 3% கீழே இறங்கியிருக்கு. பேசாத பிரதமர் நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், பிரதமரா இருக்கும் போது அதிகமா பேசல அப்படிங்கிற, இல்ல சார் இல்ல சார், எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கிறார். பிஜேபி மரியாதைக்குரிய திரு அருண்ஜேட்லி அன்றைக்கு ராஜ்யசபா உறுப்பினர், மரியாதைக்குரிய அம்மையார் சுஷ்மா சுவராஜ் நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், அருண்ஜேட்லி ராஜ்யசபால சொல்றாரு பிரதமர் வந்து பதில் சொல்லணும்னு சொன்னாரு. 2வது நிமிடம் வந்து அவர் கேட்ட கேள்விக்கு அவர் அமைதி ஆகும் வரை பதில் சொல்லியிருக்கிறார். பேசாத அதே நேரத்தில் இன்னொன்று சொன்னாருங்க, நீங்க செய்த சாதனைகளை சொல்லுங்கன்னு சொன்னார். சார் சொன்னாரு எதோ சொன்னாரு, எனக்கே புரியல, ஆனா நாங்க செய்த சாதனை சார் ஒன்றும் இல்லை, தகவல் அறியும் உரிமை சட்டம். நீங்க இருக்கு சார், சிரிக்க கூடாது, தயவு செய்து சிரிக்காதீங்க, சிரிக்க கூடாது. பேசும்போது டிபேட்ல சிரிச்சீங்கன்னா அது என்ன அவமானப்படுத்துற மாதிரி, சிரிக்காதீங்க, தயவு செய்து சீரியஸா கேளுங்க டிபேட்டை. சார் தகவல் அறியும் உரிமை சட்டம் நீங்க பேசுங்க, நீதிமன்றத்துல கொண்டதுனால பேசுனீங்க சார், நீதிமன்ற தகவல் அறியும் சுட்டை நாங்க கொண்டு சார். சரி, 2005 காங்கிரஸ் சார்பில் கொண்டு வரப்பட்டது, வேற என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கீங்க சொல்லலாம். உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தோமா இல்லையா, எல்லோருக்கும் கல்வி சட்டம் கொண்டு வந்தோமா இல்லையா சார், எல்லாத்த விட மன்ரேகா திட்டம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், 6 மாதம் வேலை, 6 மாதம் ஈரத்துணி போட்டு கொண்டு விவசாய கூலி படுத்திருக்கிறான் என்ற ஒரே காரணத்திற்காக காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த மன்ரேகா திட்டத்தில் இன்றைக்கு 4 கோடி பேர் வேலை இழந்திருக்கிறார்கள். சரி சரி, அவ்வளவு நலத்திட்டங்கள் செய்தும் ஏன் காங்கிரஸ் ஆட்சியை மக்கள் தூக்கி எறிஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அது ஜனநாயகத்தில் வந்து ஆட்சி மாற்றம், இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க கர்நாடகத்தில், அது சார் அது ஏற்றுக்கிறோம், காங்கிரஸ் கட்சி சார் அது ஆரம்பிக்கும் போது ஆட்சிக்கு வருவோம் பிரதமர் ஆவோம் அப்படின்லாம் நாங்கள் ஆரம்பிக்கல, எங்களுக்கு ஆட்சி முக்கியம் இல்லை, இந்த நாட்டு மக்களுக்கு யார் பிரதமரே, இன்னைக்கு மோடி அவர்கள் பிரதமராக இருந்தால் கூட நல்லது செய்தா பாராட்டுவோம் சார். ஒன்று கூட நீங்கள் ஊழல் விஷயங்கள் பல விஷயங்களை சொன்னீங்க, அதற்கான கேள்வியும் அடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் காங்கிரஸ் மீதும் இதே ஊழல் ஊழல் குற்றச்சாட்டு, நிலக்கரி ஊழல் ஆகட்டும், 2G வந்து இப்போ வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கு, அதற்கு முன்னாடி 2G வந்து இல்ல அது தீர்ப்பு வந்துருச்சு, அந்த ஊழலையும் முன் வச்சு தானே வந்து தேர்தலில் இருந்து ஆட்சியில் இருந்து காங்கிரஸ் சார். அதில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வினோத் ராயின் ஒருத்தர் இல்லை, நம்ம 2G பற்றி நிறைய பேசிட்டோம், நிலக்கரி ஊழல், நிலக்கரி ஊழல் பல்வேறு மற்ற ஊழல்கள்லாம் சொல்கிறாங்க, எதுவுமே நிலக்கரி ஊழல் எடுக்க நிலக்கரியில ஊழல்னு சொன்னாங்க சார், நிலக்கரியை எடுக்கல, ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க யாரையாவது, எடுக்காத நிலரி சார் காமன்வெல்த்தில் ஊழல்னு சொன்னாங்க. அதே சுரேஷ் கல்மாடியை இன்றைக்கு நம்முடைய பிஜேபி ஆட்சி ஒலிம்பிக் சங்கத்தினுடைய நிரந்தர தலைவராக போட்டிருக்காங்க, நிரபராதின்னு பிஜேபியை சர்டிஃபிகேட் கொடுக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுங்க, ஊழல்னு சொன்னால் சட்டத்தின் முன்னாடி நிறுத்தணும். நான் கேட்குறேங்க, பம்பாயில் பங்கஜ் முண்டே மேலே பாடநூல் ஊழலத்திலையும் மிட்டாய் வாங்கின ஊழல்லையும் அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்கு, சட்டத்தின் முன்னால் நிறுத்தல. இதை விட இன்னொன்னுங்க, வியாபம் ஊழல்ல மரியாதைக்குரிய அம்மையார் மாண்புமிகு உமாபாரதி அவர்கள் மீது FIR போட்டு நிலுவையில் இருக்கு, இன்றும் அமைச்சராக தொடர்றாரு. ஆனால் நாங்கள் குற்றம் சாட்டப்பட்ட உடன் சட்டத்தின் முன்னால் நிறுத்தினோம், நிறுத்தணுமா இல்லையா? சரி,
சம்பந்தப்பட்டவர்கள் சொந்தக்காரர்கள் சொல்லப்படக்கூடியவர்கள் ரொம்ப நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மொத்தமாக இன்னொரு விஷயம் என்னன்னா எடியூரப்பா மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கும் இருந்தும் கூட அவர் இப்ப முன்னேறி எடியூரப்பா ப்ரூவ் பண்ணி வெளியில வந்துட்டாருங்க அவரை வந்து கிளீன் சிட் சிபிஐ கொடுத்திருக்காங்க இடி கொடுத்திருக்காங்க இது வந்து காங்கிரஸால காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்போ காங்கிரஸார்களால திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி அதனால அவரோட பேருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அது எல்லாமே செய்யப்பட்டது இன்னொன்னு ரெட்டி பிரதர்ஸ் எப்ப பார்த்தாலும் வந்து பிஜேபி கூடயே டைப் பண்றாங்க உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி மற்ற எல்லா ஊழல் இதுலயும் பார்த்திருந்தீங்கன்னா காங்கிரஸ்காரங்களுக்கு அவங்க சரியான தொடர்பு தான் வச்சிருந்தாங்க அதே மாதிரி காங்கிரஸ் காரங்களோடய தொடர்பு வச்சிருக்காங்க நாங்களும் சீட் கொடுத்துருக்கோம் அப்படின்றது உங்களோட ரெட்டி பிரதர்ஸ் மேல சொன்னாங்க ஆனா நான் சொன்னது காங்கிரஸ்காரர்களுக்கு ஊழல்வாதிகளுடன் தொடர்பு இருக்குன்னு தான் சொன்னேன் நான் கரெக்டா சொல்லிடுறேன் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் வந்து ஐயா அவர்கள் சொன்னார் அதாவது ஒரு திட்டம் கூட நல்ல திட்டம் இல்லை ஒரு திட்டம் கூட நல்ல திட்டம்னா எந்த திட்டத்தையும் நல்ல திட்டம் அப்படின்னு ஒத்துக்கக்கூடாதுங்கிற ஒரு இதுலேயே இருந்தாக்க அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அடுத்த விஷயம் பண மதிப்பீடு எந்த ஒரு சாரி பண மதிப்பிழப்பு மதிப்பிழப்பு அந்த விஷயத்தில் வந்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் போன்ற நாட்டில் வந்து இதை வந்து அதாவது நம்ம கள்ளப்பணத்தை வந்து அடிக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு எல்லாம் இது பண்ணிட்டாங்க அந்த கள்ளப்பணம் ஆனதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரர்கள் ஒரு ஊழல் சொல்லுங்களேன் சார் கள்ளப்பணம் வந்து சொல்றேன் சார் அடுத்தது உங்களுக்கு முதல்ல பேசும்போது பண்ணாதீங்க நான் குறிக்கல கள்ளப்பணம் எவ்வளவு ரூபான்னு சொல்லுங்க எவ்வளவு ரூபான்னு சொல்லுங்க கள்ளப்பணம் கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேல வந்து ஒரு ஸ்டேட்ல புழக்கத்துல இருக்கு அப்படின்னு மொத்தமே 400 கோடி அவர் சொல்றதுக்கு என்ன ஒரே நிமிஷம் 400 கோடி கரெக்ட் ஆனா அதுக்காக 1,690,000 கோடி நல்ல நோட்டுங்களை செல்லாத நோட்டு ஆக்கிடுவீங்களா வெறும் 400 அதுக்கு எவ்வளவு தெரியுங்களா ஆச்சு 35,000 கோடி புது நோட்டு அடிக்கிறதுக்கு ஆச்சு எல்லாரும் அவ சொந்த பணத்தை பேங்க்ல எடுத்துக்கு ஏடிஎம் முன்னால பிச்சைக்கார மாதிரி நின்னுதானே இன்னும் கூட ஏடிஎம்ல எடுக்க முடியலன்னு வேற கேட்டுட்டு இருக்கு சார் எடுக்க முடியதா நீங்க சொல்லுங்க இங்க இல்ல நார்த் இந்தியால யாராவது ஒரு அந்த பிரச்சனை வந்தது அதை மத்திய அரசு இல்ல ரிசர்வ் பேங்க் தான் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு ஆந்திரால ஏடிஎம்ல பணம் கிடையாது சார் இல்ல அதுவும் மத்திய அரசு தான் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பார்க்க வேண்டியது இருக்கு அது எடுக்கணும் அது எதனால இல்லங்கறதையும் பார்க்கணும் பணங்கள் பதுக்கப்பட்டன எலெக்ஷனுக்காக அதையும் எதிர்த்து கவர்மெண்ட்ல எல்லாமே ஆக்ஷன் எடுத்தாங்க இப்ப பைனான்ஸ் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும் ஆர்பிஐயா இருக்கட்டும் இது கவனத்துக்கு கொண்டு வந்த உடனேயே பேங்க்குக்கு எல்லாமே இதுக்கான சம்பந்தமான நோட்டிபிகேஷன் அனுப்பப்பட்டது அதை எப்படி எப்படி எல்லாம் சரி பண்ணுமோ அதை உடனே சரி பண்ணாங்க வந்த ஒரு 4-5 நாளுக்குள்ளே இதை சரி பண்ணிட்டாங்க அடுத்த விஷயம் உங்களுக்கு சொல்றேன் இப்போ காங்கிரஸ் வந்து அப்படியே கரைபடியாத சுத்தமான அக்மார் ஊழலற்ற அரசு அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுறாங்க கோர்ட் சொல்லுச்சு சார் சரி எந்த கோர்ட் எந்த எதுல சார் சொல்லுச்சு நேஷனல் ஹெரால்ட் கேஸ் எடுத்துப்போம் நேஷனல் ஹெரால்ட் சோனியா அவர் பத்திரிகை சார் அது சொந்த சொத்து நேஷனல் ஹெரால்ட் சொந்த சொத்து இல்லங்க உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது சார் கவர்மெண்ட் கிடையாது அது சோனியா காந்தி நேஷனல் ஹெரால்ட் பத்தி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க சார் நீங்க தெரிஞ்சுங்க சார் தயவு செய்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அது எங்க சொந்த சரி ஊடல குடும்பத்து சொத்து சார் அது ஊடல ஊடல குடும்பச்சாட்டை திருப்பி திருப்பி நீங்க ஊடல குடும்பச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க பாஜக சார்பில இல்ல பாஜக பாஜக சார்பில் அமித்ஷா பேசும்போது அவர்கள் ஆவணத்தின் படியாகத்தானே அவர்கள் சொந்த பர்பஸ்க்கு கட்சியோட பணத்தை ரமேஷ் சேதுராமன் திருப்பி திருப்பி நீங்க ரெண்டு பேரும் ஊழல் குற்றச்சாட்டுகள் பல்வேறு விஷயங்களை வச்சுட்டே இருக்கீங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது ரெண்டு தேசிய கட்சிகளும் மாறி மாறி வச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ கர்நாடகாவில் இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கின்ற ஏற்கனவே அவர் நிரூபிச்சிருந்தாலும் கூட குற்றச்சாட்டு அப்படின்னு வந்திருந்த போது எடியூரப்பா மீதும் அதே மாதிரி ஜனார்த்தன ரெட்டி உள்ளிட்ட அந்த ரெட்டி பிரதர்ஸ் அவங்க மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அவர்கள் நாளைக்கு வெற்றி பெற்று வருவார்களா இல்லை பாஜகவிற்கு அது ஒரு பின்னடைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது கர்நாடகத்தை பொறுத்தளவில் இந்த ஊழல் குற்றச்சாட்டு இல்லாட்டி எடியூரப்பா மேலே ரெட்டி பிரதர்ஸ் மேலே வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக இருக்காது இப்போ போன தடவை பிஜேபியிலேருந்து எடியூரப்பா தனிச்சு பிரிஞ்சு தான் இருந்தார்
அது கர்நாடக ஜனதா கட்சின்னு தனிச்சின்னு அவர் 10% ஓட்டு வாங்கினார். இன்றைக்கு இருப்பதை காட்டில் அன்றைக்கு அவர் மீதான ஊழல் கூட்டத்தை அதிகமாக நினைவில் இருந்த காலம், இன்றைக்கு கூட அது டைல்யூட் ஆகிடுச்சு. அப்படிப்பட்ட காலத்திலேயே அவர் வந்து 10% ஓட்டு வாங்கினார். பிரிந்து போன இன்னொரு தலைவர் ஸ்ரீராமலு 3% ஓட்டு வாங்கினார். இப்போ எல்லாருமே வந்து சேர்ந்துருக்காங்க. இதில் எது டெசிசிவாக இருக்கும் இந்த தேர்தலில் அப்படின்னா, இவர் லிங்காயத்தை தனி சமயமாக்கினா அது கூட இருக்காது. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தடவை வந்து ஒருவேளை ஆட்சி கட்டில் சீதாராமையா அமர்ந்தால் அதற்கு அடிப்படை காரணமாக எது இருக்கும்னா, அவர் செய்திருக்கக்கூடிய சில சமூக நலத்திட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஜெயலலிதாட்டேருந்து அவர் ரிசீவ் பண்ண மாதிரி இருக்கும் பல்வேறு திட்டங்கள். அதில் வந்து இப்போது க்ஷீரம் பாக்கியா ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. க்ஷீரம் பாக்கியானா ஏழை குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகிறவங்களும் பால் இலவசமாக தருவது. அதே போல் அன்ன பாக்கியா அத்தனை பேருக்கு இலவச அரிசி. அதே போல் லேப்டாப் பாக்கியா, சைக்கிள் பாக்கியா, இப்படி பல பாக்கியா. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அழுத்தமான பதிவுகளை உருவாக்கியிருக்கு. இந்த தடவை அவர் இந்த கடைசி ஒரு 3 மாதத்துக்குள்ளே சில 3 விஷயங்களை வந்து எடியூரப்பா இவரை சீதாராமையா செய்தார். ஒன்று வந்து இந்த பள்ளிகள் அத்தனையிலையும் கன்னடத்தை வந்து கட்டாயமாக்கியது. அப்புறம் கர்நாடகத்துக்கும் தனி கொடி ஒன்றை இந்த மாநில உணர்வை எழுப்புவதற்காக கொண்டு வந்தது. அப்புறம் லிங்காயத்தை வந்து தனி சமயமாக அங்கீகரிக்கக்கூடிய அந்த ப்ரப்போசலை கொண்டு வந்து அதை மத்திய அரசுக்கு அனுப்பிச்சது. ஆனால் இந்த 3 காட்டிலுமே அவர் செய்திருக்கக்கூடிய சமூக நலத்திட்டங்கள் தான் அவரை இந்த தடவை ஓரளவு காப்பாற்றினாலும் காப்பாற்றும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போதும் பெரும்பான்மையாக சித்தராமையாவை தாக்கி பேசுறதில்ல, அவர் செய்த குற்றங்களை வந்து அதிகமாக பேசுறதில்ல. ராகுல் காந்தியின் தேசிய அளவில் மட்டுமே தான் பேசுகிறார். ரெண்டு கோணத்தில் தாக்குறாரு. ஒன்று எப்படின்னா, அவர் சொல்கிறது 2+1 ஃபார்முலா இன் கர்நாடகா அப்படிங்கிறார். என்னென்னா அவரே 2 தொகுதியில் போட்டிடுறார். அவர் பையனுக்கு அவர் காலங்காலமாக போட்டவர் வருணா தொகுதியை. ஸோ 2+1 ஃபேமிலி ரூல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வர, இந்த குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் ஒன்று அவங்க எடுக்கிறாங்க. அப்போ பாஜகவை சார்ந்து எடியூரப்பாக்கு அவருடைய மகனுக்கு வந்து இந்த டைம் சீட் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுமா? இல்லை, ஆனால் நான் அதாவது ஒரு அவங்க கட்சியில் அதை பாசிட்டிவான விஷயமாக முன்வைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதனை எடுபடுமாங்கிறதுல எனக்கு டவுட் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏன்னா இந்தியாவில் வந்து இந்த வாரிசு அரசியலுங்கிறது ரொம்ப சீரியஸான இஷ்யூவாக எடுத்துக்கிற மாதிரியே தெரியல. அப்படியெல்லாம் இருந்தால் நேரு காலத்துலேருந்து ராகுல் வரைக்கும் இத்தனை தலைவர்கள் வாரிசு வாரிசாக வந்திருக்க முடியாது. இந்தியா முழுக்க அது வந்து ஒரு ரிஜெக்ஷன், ஒரு மனநிலை, ஒரு எதிர் மறையான ஒரு மனநிலை இருந்தால் இப்படி ஒன்று வருவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் ஆனால் அவங்க முன்வைக்கலாம் இதை வந்து பாசிட்டிவாக, ஏதாவது இதை வச்சு ஒரு கேம் பிளான் ஒன்று அவங்க பிளான் பண்ணலாம். யார் பிஜேபி பிளான் பண்ணால் அது எடுபடுமாங்கிறதுல எனக்கு வந்து டவுட் இருக்குது. ஆனால் இல்லை, கருத்து கணிப்பு பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லணும். இது வரைக்கும் இப்போ கடைசியாக வந்திருக்கு இந்த C4 உள்பட மொத்தம் ஒரு 10 கருத்து கணிப்பு வந்திருக்கு. இல்லை, C4 ஒன்று தவிர மற்ற 9 இன்னார் தான் ஆட்சியை பிடிப்பார்கள் என்று சொல்லலை. ஆனால் எல்லாத்துலேயும் அந்த 9 இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு சிமிலர் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன எட்ஜ் ஓவர் காங்கிரஸுக்கு இருக்குது, அதுக்கு அடுத்த நிலையில் பிஜேபிக்கு இருக்குது. அதுலேயும் சீதாராமையா வந்து லிங்காயத்தை ஸ்பிளிட் பண்ணி தனி சமயம் அது எப்போ பண்ணார் அப்படின்னா மார்ச் 20 மார்ச் 20 பிறகு முக்கியமான 3 கருத்து கணிப்புகள் வருது. ஒன்று இந்தியா டுடே கார்வி, அப்புறம் டைம்ஸ் நவ் விஎம்ஆர், அதுக்கு விடிஆர், அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று லோக் நிதி சிஎஸ்டிஎஸ். இந்த மூணுலேயும் ஒரு ஆச்சரியமான சிமிலாரிட்டி என்னென்னா, இந்த 3 பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இடையில வந்து 2% டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. 3 இந்த 3 ஆர்கனைசேஷனும் வேறு, சர்வே பண்ண நிறுவனங்கள் வேறு எல்லாம். ஆனால் C4 மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம், அதாவது 128-73. பாஜகவில் ஏபிபி நியூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பாஜக வெற்றி பெறதில்ல, காங்கிரஸை காட்டில் கொஞ்சம் முந்தி இருக்கு, அவ்வளவுதான். பாஜக வந்து C4 வந்து 2 என்னன்னா, மார்ச் 26 ஒரு C4, அதில் வந்து 126 இடங்கள் யாருக்கு காங்கிரஸுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்திருக்கிறது இந்த 30 ஏப்ரல் 30 வந்தது 128 இடங்கள் 2. இப்போது நான் C4 வந்து எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது. சில சீஃபாலஜிஸ்ட் வந்து அது பற்றி சில பதிவுகளை ரொம்ப முக்கியமான பதிவுகளை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்க, இதில் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு அப்படின்னு சொல்கிறப்போ காங்கிரஸுக்கு வந்து 45% ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மற்ற எல்லா கருத்து கணிப்பிலும் 2% டிஃப்ரென்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு 13% டிஃப்ரென்ஸ் இருக்குது.
இது எப்படி சாத்தியம்? ஒன்று. ரெண்டாவது, 45% இவங்களுக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்கும்னு இருக்கு? 128 சீட்டு. ஆனால் 1989 வீரேந்திர பாட்டீல் காங்கிரஸ் அவர் வந்து ஜெயிச்சப்போ 178 சீட்டில் ஜெயிக்கிறார். ஆனால் அவர் பெற்ற வாக்குகள் எவ்வளோ தெரியுமா? 43.9%. 43%க்கே அவர் வந்து 178 சீட்டில் ஜெயிக்கிறார்னா 45% வாங்கக்கூடிய சீதாராமையா 128 மட்டும் எப்படி? இது வந்து எப்படி சாத்தியம் அப்படிங்கிற இந்த மாதிரியான சில முரண்கள்லாம் இருக்கு. ஆனால் இதில் வந்து நான் ரொம்ப முக்கியமாக கருதக்கூடிய ஒரு முரண் என்ன அப்படின்னா, March 8 C4 வெளியிட்ட கருத்து கணிப்புக்கும் இப்போ அவங்க வெளியிட்டிருக்க கருத்து கணிப்புக்கும் ஒரு மாதம் கழித்து இப்போ வெளியிட்ட கருத்து பெரிய அளவில் வித்தியாசமே இல்லை. பர்சன்டேஜ்லேயும் வித்தியாசம் இல்லை, ஃபிகர்லேயும் வித்தியாசம் இல்லை. எப்படி ஒரு மாதம் வந்து எந்த சலனமும் இல்லாமல் ஆடாமல் அசையாமல் அங்கிங்கனாதோடு எங்கும் பிரகாசமாக அப்படியே ஒரு கருத்து கணிப்பு ஸ்டாட்டிக்காக இருக்குமா? சரி, நிச்சயமா இந்த ஒரு மாத காலம் தான் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம். இன்னும் சொல்லப்படா, இந்த ஒரு மாத காலம் தான் ராகுல் காந்தி அதிகமாக பிரச்சாரம் கொண்டது. மோடி இப்போ தான் ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா அதுக்கான ஒரு இம்பாக்டாக இருக்கணும், முன்னக்கட்டில் மிகப்பெரிய அளவில் இருக்கணும். இது எப்படி அப்படிங்கிறது எனக்கு சில டவுட்ஸ். மோடியின் பிரச்சாரம் யுக்திகள்லாம் அதை மாற்றுமா அப்படிங்கிறதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதிகள் இரண்டு கட்சிகள் சார்பாக என்னவாக இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் 8 திசை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சென்னை பெருங்குளத்தூரின் பாஷ் எஸ்எஸ்எம் நகர், வேலச்சேரி ரோட் மற்றும் பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி சாலையை இணைக்கும் 150 சென்னை கிழக்கு புறவழி சாலையில் அமைந்துள்ள எஸ்எஸ்எம் நகரில் நினைத்து பார்க்க முடியாத குறைந்த விலையில் 1 BHK பிளாட் சதுரடி ₹3500, 2 and 3 BHK பிளாட் சதுரடி ₹4750. எஸ்எஸ்எம் நகர், விசிட் அண்ட் அட்மயர். எஸ்எஸ்எம் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ், கால் 044-2279-2082. உங்கள் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியை டாடா ஸ்கை டிடிஎச் இல் சேனல் நம்பர் 1588 இல் கண்டு மகிழலாம். சென்னை பெருங்குளத்தூரின் பாஷ் எஸ்எஸ்எம் நகர், வேலச்சேரி ரோட் மற்றும் பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி சாலையை இணைக்கும் 150 சென்னை கிழக்கு புறவழி சாலையில் அமைந்துள்ள எஸ்எஸ்எம் நகரில் நினைத்து பார்க்க முடியாத குறைந்த விலையில் 1 BHK பிளாட் சதுரடி ₹3500, 2 and 3 BHK பிளாட் சதுரடி ₹4750. எஸ்எஸ்எம் நகர், விசிட் அண்ட் அட்மயர். எஸ்எஸ்எம் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ், கால் 044-2279-2082. எட்டு திசை நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். கர்நாடக பிரச்சாரத்தில் மோடி வெல்வாரா வீழ்வாரா என்பது குறித்து பேசி வருகிறோம். தேர்தல் அறிக்கையில் பாஜகவும் காங்கிரஸும் என்ன சொல்லியிருக்கின்றன என்பது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். கர்நாடக தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகியவற்றின் தேர்தல் அறிக்கைகள் குறித்த விவரங்களை பார்க்கலாம். காங்கிரஸ் சார்பில் மல்லிகார்ஜுன கார்கே, வீரப்ப மொய்லி ஆகியோர் உள்ளிட்ட உயர்மட்ட குழு தேர்தல் அறிக்கையை வடிவமைத்துள்ளது. அந்த அறிக்கையில் முக்கிய வாக்குறுதியாக அடுத்த 5 ஆண்டுகளில் 1 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் துறையில் விவசாய உற்பத்தியை பெருக்க 1.25 லட்சம் கோடியில் 10 விவசாய மண்டலங்கள் அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் வரி குறைக்கப்படும் எனவும், சானிட்டரி நாப்கின்களுக்கு வரி கிடையாது மற்றும் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு இலவச நாப்கின்கள் வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 80 TMC காவிரி நீர் பல்வேறு துறைகளுக்காக காவிரி மண்டலங்களில் பயன்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறை மேம்பாட்டுக்கு பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்புகள், போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி மையங்கள் ஆகியவை அமைக்கப்படும் எனவும், காடுகள் பாதுகாப்பிற்கு வனக்காவல் யோஜனா என்ற அமைப்பு அமைக்கப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாஜக சார்பில் தேர்தல் அறிக்கை இதுவரை வெளியிடப்படாத நிலையில் கடந்த 2013 வெளியிடப்பட்ட விகாசா தேர்தல் அறிக்கையைப் போல் பல நலத்திட்டங்களை உள்ளடக்கிய தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்காக 17 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை ஏற்கனவே பாஜக அமைத்திருந்தது. பாஜக சார்பில் தேர்தல் அறிக்கை இன்னும் வெளியிடப்படாத நேரத்தில் காங்கிரஸ் சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அது குறித்து நாம் தொடர்ந்து பேசலாம். திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி, சீதாராமையாவுடைய அந்த தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா 1 கோடி வேலை வாய்ப்புகள் அடுத்த 5 ஆண்டுகளில் உருவாக்கப்பட பிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 70 லட்சம் வேலை வாய்ப்புகள் மோடி உருவாக்கப்படும் அப்படின்னு சொன்னதை இன்னும் நிறைவேற்றல அப்படின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க. கர்நாடக மாநிலத்தில் மட்டும் 1 கோடி வேலை வாய்ப்புகளுக்கான எப்படி வந்து அதை உருவாக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. 70 லட்சம் ஒரு ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன்னு நம்முடைய பிரதமர் இப்போ பட்ஜெட்ல சொன்னார். 70 லட்சம், அதுக்கும் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. பட்ஜெட்ல வந்து 70 லட்சம் உருவாக்கி இருக்கிறேன்னு சொன்னார். அது என்ன தெரியுங்களா? அது
இந்த ஏற்கனவே வேலை செய்து எல்லாரும் பிஎஃப்ல ஜாயின் பண்ணாங்க தெரியுங்களா, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. தவறான புள்ளி விவரத்தை சொன்னாங்க. இது எல்லாருமே படித்தவர்கள் அத்தனை பேரும் இதை கடுமையான கண்டனம் சொன்னாங்க. சரி, அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் காங்கிரஸ் சார்பில் 1 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்க வாய்ப்பு, வருஷத்துக்கு 20 லட்சம் தானே. இது நம்முடைய பிரதமர் என்ன சொன்னாருன்னாங்க, மகா பெரிய பொய்யின்னா தெரியுங்களா, அவர் சொன்ன பொய்யிலேயே வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்பு. கடைசியா என்னங்க 2 கோடி வேலை வாய்ப்புன்னு கேட்டா அவர் சொன்னாரு, பகோடா விக்கிறது, திரிபுரா முதல் மந்திரி பீடா விக்கிறது, இதெல்லாம் 2 கோடி வேலை வாய்ப்புல சேரும்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது, இது வந்து பீடா விற்கிறதுக்கும் பகுடா விற்கிறதுக்கும் கல்வி தகுதி தேவை கிடையாது. படித்தவர்களுக்கு 2 கோடி, 65% படித்தவர்கள் இருக்கிறார்கள் இங்க, 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி பண்ணாங்க. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொன்னங்க, அந்த 15 லட்சம் சொன்னாங்களே, திரு அமித்ஷா அவர்கள் என்ன தெரியுங்களா சொன்னார் அதுக்கு, அவர் சார் சொன்னார் அந்த மாதிரி எந்த இடத்துலையும் சொல்லன்னு. நிருபர்கள் கேட்குறாங்க, சார் நீங்கள் இந்த கட்சியினுடைய தேசிய தலைவர், இந்த மாதிரி திரு ராஜ்நாத் சிங் உங்கள் சொன்னது சொன்னார், இது ஒரு ஜும்ளா, தேர்தல் நேரத்தில் ஒரு ஜும்ளா, அது ஒரு வான வேடிக்கையாக சொல்கிறது, அது அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கூடாதுன்னு சொன்னால் இதை விட ஏதாவது ஒரு ஏமாத்து வேலை எதனா இருக்குங்களா? சார், இந்த தேர்தல் அறிக்கையில் கர்நாடக மக்களை ஈர்க்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஈர்க்கவே வேணாங்க. சார் சொன்னார், நான் என்ன சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தோம், மரியாதைக்குரிய திரு மூத்த பத்திரிகையாளர் சீனிவாசன் வாயாலேயே எடியூரப்பா என்னென்ன பண்ணியிருக்காரு, அவர் என்னென்ன சமூக நல, அது ஒன்னே சித்தராமையா, சாரி சித்தராமையா, சாரி அமித்ஷா மாதிரியே நீங்களும் மாத்தி, அமித்ஷா மாதிரியே மாத்தி சொல்லிட்டேங்க, சாரி நான் அமித்ஷா மாதிரி ஆயிட்டேன், நானும் அமித்ஷா பேர் சொன்ன உடனே அந்த மாதிரி எனக்கும் வந்துடுச்சு, அமித்ஷா பேர் சொன்னாவே இப்படிதான் வரும். அதனால அப்படி இல்லை, திரு சித்தராமையா பத்தி மிக தெளிவா சொன்னார், என்னை விட நல்லா சொன்னார், நிறைய பாராட்டு, சமூக நலனே போதும், அந்த அளவுக்கான நலனே போதும் அப்படின்றீங்க. சரி, திரு ரமேஷ் சேதுராமன், இவர்கள் சொன்ன மாதிரி இந்த சமூக நலன் திட்டங்களே போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குமா, இல்ல பாஜகவுடைய இந்த தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது இதை தாண்டி வேற ஏதேனும் ஈர்க்கக்கூடிய விதமாக அமையுமா? நிச்சயமா இருக்கணும். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, வந்து இப்போ காங்கிரஸ் செஞ்ச நலத்திட்டங்கள் அதுல ஒரு முக்கியமானதை விட்டுட்டாரு. நமக்கு என்னதான் எதிர்கட்சியா இருந்தாலும் நல்லதை சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். அம்மா உணவகம் மாதிரியே அங்கேயும் கேன்டீன், அந்த கேன்டீன் இந்திரா கேன்டீன், ஸோ அதையும் பண்ணாங்க. இப்போ இதையெல்லாம் மீறி பிஜேபியோடதுல மோர் ரூரல் ஃபோக்கஸ்ட், அதாவது கிராமப்புறம் சம்மந்தப்பட்ட என்னென்னலாம் மேம்பாட்டு திட்டங்கள் இது பண்ண முடியுமோ அதை பண்ணணும், அதே மாதிரி வேலைவாய்ப்பு சம்மந்தமான விஷயங்கள், ஸோ இது எல்லாமே உள்ளடக்கிய ஒரு மேனிஃபெஸ்டோ வரணும் அப்படிங்கிறது இது இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து எனக்கு இந்த டாபிக், நம்மளோட டிபேட்டோட டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா, மோடி இந்த இது கர்நாடக எலெக்ஷன் வீழ்வாரா இல்லை வெல்வாரா அப்படின்னா, நம்ம வந்து இதே ராகுல் காந்திக்கு சொல்றது கிடையாது, இதே சோனியா காந்திக்கு சொல்றது கிடையாது. எல்லாமே வந்து அதாவது தோற்றால் அது, அதாவது காங்கிரஸ்ல வந்து ஃபெயிலியர் இஸ் அன் ஆர்ஃபன் அப்படிமோ, அதாவது ஒருத்தர் தோற்று தாங்கன்னா வந்து அந்த இடத்துல பதில் சொல்றது கூட ராகுல் காந்தி இருக்க மாட்டார். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா யார் வெல்வார் யார் தோற்பார் அப்படின்னு ஒரு மாதிரி எதை எடுத்தாலுமே வந்து மோடி சம்பந்தமான இதுன்னு. ஸோ அதை வந்து நான் வந்து நல்ல விதமாக தான் பார்க்குறேன். அதாவது மோடி மாதிரியான ஒரு தலைவர்கிட்ட இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு அது பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நீங்க வெல்வாருங்கிறீங்களா வீழ்வாருன்னு சொல்றீங்க, கட்டாயமா வென்றுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கும், இதை பார்த்தும் இதை ஒரு சில ஓட்டுகள் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது கர்நாடகாவில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப தியரிட்டிக்கலா இருக்கு. தேர்தல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேர்தல் வாக்குறுதிகளை காட்டிலும் அவர் செய்திருக்கக்கூடிய சமூக நலத்திட்டங்கள் தான் கை கொடுக்கும். இப்போ இதே மாதிரியான ஒரு தேர்தல் வாக்குறுதியாக மாங்கல்யம் வந்து ஒரு திருமாங்கல்யம் எல்லாருக்கும் வந்து கால் போனோம் அரைப்போனோ தரானா அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரியான மற்றதெல்லாம் வந்து ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்குது. இதெல்லாம் வந்து இன்னொன்று ஒரு மாநிலத்தில் 1 கோடி வேலைவாய்ப்பு சாத்தியமா, அதெல்லாம் எப்படி, இன்னொன்று அது வந்து ஒரு ஃபிகர் ஒரு வரி செய்தி மாதிரி போகுது, அது எப்படி உருவாக்க போகிறாங்க என்ன, அந்த செயல்திட்டம் பற்றி நமக்கு எந்த விளக்கமும் தெரியாது இதெல்லாம். ஆனால் இதை படிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மற்றவங்க கிராமப்புறத்தில் இருக்கவங்க அவங்க ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது. சீதாராமையோட சமூக நல திட்டங்கள் அவரை ஒரு அளவுக்கு கொண்டு போகும், இது ஒன்று. இன்னொரு பக்கம் கடைசி நிமிட மோடியினுடைய ஒரு சூறாவளி பிரச்சாரம் ஓரளவுக்கு பிஜேபியை கரை சேர்க்கும். இது ரெண்டுத்துக்கு இடையில் என்னுடைய கணிப்பு ரொம்ப நேரவாக மார்ஜின் இருக்கும். இதில் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக காங்கிரஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை தேவகோடா தீர்மானிக்க நிறைய சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தொங்கு சட்டப்பேரவை அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சரி,
கர்நாடக தேர்தல் இந்த பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி வெல்வாரா வீழ்வாரா என்பது குறித்து பேசினோம். அதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இத்தனை நேரம் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக விருந்தினர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு எட்டு திசை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நண்பர்களே, வணக்கம்.